இப்போ இந்த வீடியோவில் வந்து கோஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதை நார்மலாக பாத் அனிமேஷன் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நான் வந்து கோஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா அனிமேஷனில் கோஸ்ட் செலக்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடியும் பின்னாடியும் சர்க்கிள் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, இது வந்து இப்போ கண்ட்ரோலுக்கு வந்து செட் ஆயிருக்கு. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோல் வந்து மல்டிபிள் டைம் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு தென் அப்ளை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் டைம் தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ மல்டிபிள் டைம் அது வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறேன்னா இப்போது அதை வந்து அப்ளை பண்ண கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கஸ்டம் ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த ஃப்ரேமில் மட்டும் நான் வந்து எனக்கு தெரியணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ரேமு, தென் டென்த் ஃப்ரேம், அப்புறம் டுவெண்ட்டித் ஃப்ரேம். நான் என்ன பண்ணுறேன், அதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டுவெண்ட்டித் ஃப்ரேம், தென் கமா, அதுக்கப்புறம் ஃபிஃப்டி கமா, தென் 70 கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே மட்டும் அப்ளை ஆகும்போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி. இப்படி இல்லாமல் நான் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறேன், கண்ட்ரோல் செட். இதே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரேம்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ரேம், ஸ்டெப் பிஃபோர் த ஃப்ரேம்க்கு எவ்வளோ வரணும், கரண்ட் ஃப்ரேமுக்கு அப்புறமா எவ்வளோ வரணும்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அப்ளை கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் சென்ட்ரலாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்து 3 இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து 3 இருக்குது. ஸோ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓகே, இது வந்து நான் 1 வரணும், இதுலேயும் 1 வரணும். ஸ்டெப்போட சைஸ் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கோம், என்ன பண்ணுறேன் 10 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ரெண்டு க்ரியேட் பண்ணுவோம், ஜஸ்ட் அப்ளை. இப்போ பாருங்கள் எல்லாமே 5 எண்ணா வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 5 ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இது சென்ட்ரலில் இருக்கிறத ஒரிஜினல், மற்றதெல்லாம் வந்து மல்டிப்புளாக டூப்ளிகேட் க்ரியேட் ஆனது. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நான் கவ் போயிட்டு, அதில் போயிட்டு கவ் வந்து என்ன பண்ணேன், என்னேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா 5 ஒன்றும் ட்ராவல் ஆகுது. இதே நான் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அப்படி இல்லாமல் ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன். முதல்ல கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருந்தோம், இப்போ கஸ்டம் கீ கொடுக்குறோம். எந்த கீ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீ ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து செட் பண்ணிட்டு அப்ளை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டே வரும், அந்த ஸ்டெப்பு வரும்போது மட்டும் அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, சாரி, அந்த ஸ்டெப்புலேருந்து க்ரியேட் ஆகிருக்கு கீ ஸ்டெப்ஸ். இருங்க, கண்ட்ரோல் இசட் எஃப் ஃப்ரேம், ரைட். நான் வந்து இதை ரீசெட் கீ ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை. ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே ஒன்று மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே இது வந்து என்ன ஸ்டெப் ஃப்ரேம்ஸுன்னு நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அங்கே க்ரியேட் ஆகி அதுலேருந்து வந்து ப்ளே ஆகும், ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அனிமேட்டில் போய்ட்டு அன்கோஸ்ட் செலக்டட்னு கொடுத்தோம்னா அதெல்லாம் வந்து கோஸ்டெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆல், ஓகே, கொடுத்தோம்னா இதெல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஸோ எங்கேயாவது நம்ம மல்டிபிள் டைம் காமிக்கணும் அப்படின்னா கோஸ்ட் செலக்டட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.